ரெடி. எங்க அம்மா ஸ்டாப்ல கேட்டாங்க. எதுக்கு? அம்மா புக்குக்குள்ள அட்டை போட்டுட்டீங்களா? பின்னடிக்கிறதுக்காக கேட்டாங்க. இன்னைக்கு தான் எங்க பாப்பாவும் அட்டை போட ஆரம்பிச்சா. அட்டை போட்டுட்டு இருக்கா? அட்டை போட்டு முடிச்சோடனே தருவா போ. சரிக்கா. அக்கா யாரு? உள்ள வாங்க. அக்கா எங்க வீட்டு மிக்சி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுக்கா. கொஞ்சோண்டு சட்னி அடிச்சுக்கூடா. அச்சிச்சோ எங்க வீட்டு மிக்சி ரிப்பேரா இருக்குமா? நானே சாம்பார் தாமா வச்சேன். சரிக்கா. என்னடி சும்மா சும்மா? இல்ல எங்க வீட்டுல சக்கரை கிட்டு போச்சு. எங்க அம்மா கடைக்கு போய் சக்கரை வாங்க. கடை இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்குல்ல, அதான் அவங்க சைக்கிள் கொண்டு கொடுங்களேன், போயிட்டு வந்துடுறேன். அச்சிச்சோ எங்க சைக்கிள்ல பின் டயர்ல காத்து இல்லம்மா, காத்து வச்சாதம்மா எடுத்துட்டு போக முடியும். இப்படி மூஞ்சால் அடிச்ச மாதிரி கதவு சாத்துறாங்களே, நம்ம பேர்லதான் தப்பு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்தாதான் நம்மளுக்கு உதவும். அடுத்தவங்க வீட்டுக்கு எதுக்கு எடுத்தாலும் போனா இப்படிதான் மூஞ்சடி முகத்தடி வாங்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட யாருன்னா நீ ஓட்ட வண்டி வச்சிருக்க, ஓட்ட சைக்கிள் வச்சிருக்க, டொக்கு வண்டி வச்சிருக்கான்னு கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட கெத்தா சொல்லுங்க, ஓட்டையா இருந்தாலும் ஒடுக்கா இருந்தாலும் டொக்கா இருந்தாலும் என்னோட சொந்த வண்டி, நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு வரலன்னு சொல்லுங்க. எந்த பொருளா இருந்தாலும், சின்ன பொருளா இருந்தாலும், நம்மளோட பொருளா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கரெக்ட் டைமுக்கு அது உதவும். அடுத்தவங்களோட பொருளா கண்டிப்பா உதவாது. இதை என்னோட அனுபவத்துல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.